சமீபத்தில் சென்னை நகர் உட்பட பல இடங்களில் கடந்த ஒரு மாதத்தில் 15 மேற்பட்டவர்கள் கொலையுண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பொதுமக்கள் மனதில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு குற்றச்செயல்கள் நடைபெறுவதற்கு முன்பு அதை தடுப்பதற்குத்தான் காவல்துறை இருக்கிறது. எங்கெங்கு குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன, அதற்கு யார் காரணம், ஒரு ஒரு காவல் நிலையத்துக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட ரவுடிகள், குற்றவாளிகள், இந்த விவரங்கள் எல்லாம் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு ஆய்வாளருக்கு தெரியும், அதே போல் குற்றப்பிரிவு ஆய்வாளருக்கும் தெரியும். அதை தவிர்த்து இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய நுண்புரிவு துறை என்று இருக்கிறது, உளவுத்துறை என்று சாதாரணமாக மக்களுக்கு தெரியும். அந்த உளவுத்துறையுடைய வேலையே இந்த குற்றவாளிகளை கண்காணித்து அவர்களை பின்பற்றி என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, என்ன குற்றங்கள் செய்ய போகிறாங்க ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கேங்ஸ்டர் விங் அப்படின்னு சொல்லி ஒரு விங் ஒன்று தமிழகத்தில் இருக்குது. அந்த விங்குடைய செயல்பாடே இதை போல் கைதேர்ந்த குற்றவாளிகள், ரவுடிகள் இவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் எங்கெல்லாம் குற்றம் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை புலனாய்வு செய்து அதை தடுத்து நிறுத்துவது தான் அவங்களுடைய பணியே. இவர்கள்லாம் இருந்தும் கூட ஒரு 15 பேர் கொலையுண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எங்கோ ஒரு தவறு அல்லது ஒரு தொடர்பு அறுபட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. உதாரணத்திற்கு உளவுத்துறை, இந்த உளவுத்தினுடைய பணி என்பது எங்கெல்லாம் இந்த மாதிரி குற்றவாளிகள், சமூக விரோதிகள் இருக்கிறார்களோ அவர்களை உளவுத்துறை கண்காணித்து அது பற்றிய தகவலை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்களும் அதை சரியாக பின்பற்றி அந்த குற்றங்களை தடுப்பதற்கு உதவி செய்வார்கள். கடந்த காலங்களில் உயர் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் எவ்வித தலையீடும் இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. என்ன தொய்வு என்று கேட்டால், நல்ல தகுதி வாய்ந்த அல்லது குற்றவியல் வழக்குகளில் நன்கு திறமையான காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்லாம் அவர்களுக்கு ஒரு செயல்பட முடியாத ஒரு துறைக்கு மாற்றப்பட்டு பணியே இல்லாத இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் தகுதியற்றவர்கள், சரியாக செயலாற்ற முடியாதவர்களெல்லாம் மிக முக்கிய இடங்கள் என்று கேட்டு வாங்கி அங்கு செயலாற்றாமல் இருப்பதே, சரியாக தங்கள் பணியை சரிவர செய்யாமல் இருப்பதே ஒரு மோசமான சூழ்நிலைக்கு காரணம். எடுத்துக்காக சொல்ல வேண்டுமென்றால், 800 காவல் நிலைய ஆய்வாளர் ஒருவரே வேலியே பயிரை மேய்ந்த கதையாக, ஒரு 13 வயது சிறுமியை சீரழித்த கதை எல்லோருக்கும் நன்கு தெரியும். அதே போல் புகார்கள் கொடுக்க வந்தால் பாதிக்கப்பட்டவர்களை கண்ணீர் விட செய்யும் அளவிற்கு காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இவையிலெல்லாம் மக்களுக்கு, உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு காவல்துறையின் மீதான நம்பிக்கையை இழந்து போகச் செய்கிறது. எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், சமீபத்தில் செங்கல்பட்டு அருகே அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் கோயிலுக்குள்ளே வைத்து தங்கள் குடும்பத்தின் முன்னிலேயே கொலை செய்யப்படுகிறார். இவ்வளவுக்கு பெரிய வேதனை அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேறு. அவர் இறந்த பிறகுதான் அந்த காவல்துறையை செயல்பட்டு ஒரு குற்றவாளியை சுட்டு வீழ்த்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஏற்கனவே அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல் ஒருவருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டும் அவர் கொல்லப்படுகிறார் என்றால், குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீதான அச்சம் போய்விட்டது என்று அர்த்தம், அல்லது காவல்துறை செயலிழந்து விட்டது என்று அர்த்தம். இதற்கு என்ன தீர்வு வழி என்று கேட்டால், ஏற்கனவே சொன்னது போல தகுதியான திறமை வாய்ந்த அதிகாரிகள், அதே போல் உளவுத்துறையுடன் தொடர்பு வைத்துக்கொள்வது, அதேமாதிரி சிறைக்கு செல்லக்கூடிய குற்றவாளிகள், சிறையிலிருந்து வெளியில் வந்த குற்றவாளிகள், அவர்களுக்கு எதிராளிகள், இவையெல்லாம் கணக்கெடுத்து இந்த சமூக குற்றங்களை செய்பவர்களை கடுமையான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண முடியும். அதே போல் காவல்துறை தங்களோடு வரக்கூடிய புகார்களை உடனடிக்கையாக விசாரித்து நடவடிக்கை எடுத்தால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். ஏனோதானா என்று இருந்துவிட்டால் 15 கொலை அல்ல, 150 கொலைகள் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்.